ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எறா போட்டு எப்படி மீன் பிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து பனங்கட்டை அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லை, அது நாங்கள் வச்ச பேர் தான். இந்த பனைமரம்லாம் வந்து மண் அரிக்காமல் இருக்கிறதுக்காக இதை வந்து சொறி வச்சுருப்பாங்க. அதனால் இந்த ஏரியாவை நாங்கள் பனங்கட்டையாகவே ஆக்கிட்டோம். மார்க்கெட்டில் ஒரு 50 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு வந்தோம். அதை வச்சு சரி, ஏதோ குழம்புக்கு ஏதாவது மீன் பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இது பாருங்கள், மீன் சைஸை பார்த்தவங்க, எறா சைஸை பார்த்தவங்க, நம்ம ஆளுங்க நிறையா பேர் வந்து பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, இந்த கடலில் மீன் பிடிக்க போகிறவங்க, இந்த எறா போட்டு பிடிக்கிறவங்க வந்து சின்ன எறாவை வாங்கிட்டு போயிடுறீங்க. அதை முதல்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து சின்ன எறாவில் வந்து ஸ்மெல்லு வராது. ஒரு மீனுக்கு வந்து ஸ்மெல்லு தான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளே ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அந்த ஹோட்டலை தாண்டும் போது ஒரு பிரியாணி வாசம் வந்துச்சுன்னா தான் அந்த கடைக்குள்ளே போவோம். அதே கான்செப்ட் தான், நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதான். சின்ன எறாவில் வந்து அவ்வளோ சில ஸ்மெல்லும் வராது, அதே மாதிரி இந்த சதை வந்து அதிகமாக இருக்காது. இப்போ நான் போட்டுறது வந்து 20 நம்பர் முள் ரொம்ப பொடி சைஸு, சின்ன சைஸு முள். இப்போ அந்த முள்ளில் பார்த்தீங்கன்னா நான் எறாவை கோக்குறேன் பாருங்கள். இதை எப்படி கோக்கணுங்கிறதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ முள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முள் வந்து வெளியில் தெரியணும். அந்த நிப்பு, நிப்புனா அந்த கூராக இருக்குது பார்த்தீங்களா, கூர் முனை வெளியில் தெரியணும், எறா வந்து உள்ளே போயிடணும். இந்த பாருங்க, நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ரீவன் பண்ணி கூட பாருங்கள். ஏன்னா அந்த நான் எதுக்காக வந்து முள் வெளியில் தெரிகிற மாதிரி போடுறேன், எறா வந்து அந்த இப்போ இது நான் போடுறது ஜே முள், அதாவது இந்த ஜே மாடலில் இருக்கும், அதில் வந்து நடுவில் எறா இருக்கும், அதாவது நிப்பு வந்து வெளியில் தெரியும். இது எதுக்காகன்னா, இப்போ நீங்கள் நல்ல தண்ணி மீன் பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அது அந்த மீனுக்கு என்ன பண்ணும், நல்ல தண்ணியில் இருக்க 99% மீனுக்கு என்ன பண்ணால் அரிச்சு தான் சாப்பிடும். எந்த ஒரு பொருளையும் சின்ன சின்ன கடிச்சு கடிச்சு தான் சாப்பிடும். டக்குன்னு அது வாயில் முள் படுது அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணால் தலைவர் எஸ்கேப் ஆகிடும். ஆனால் உப்பு தண்ணி மீன் அந்த மாதிரி இல்லை. உப்பு தண்ணி மீன் எப்பயுமே என்ன பண்ணுன்னா, கரெக்டாக வந்து வேட்டையாடி தான் சாப்பிட பார்க்கும். அது சின்ன மீனாக இருக்கட்டும், பெரிய மீனாக இருக்கட்டும், நம்ம அந்த வேட்டையாடி சாப்பிடும் போது அது என்ன பண்ணுது, அதுக்கு வந்து தேவை என்னென்னா கலரு, கலரும் முக்கியம். அதே மாதிரி ஒரு பொருளோட அந்த ஸ்மெல்லு, அந்த அட்ராக்ஷன் தான் வந்து கடல் மீனுக்கு. அது டக்குன்னு இப்போ நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, முள் இருக்கா என்ன இருக்கலாம் பார்க்காது, டக்குன்னு பார்க்கும். அந்த எறை வந்து அப்படியே ஓடி வருதா, ஓடி வருது, அப்படி இல்லைன்னா தண்ணியில் தூக்கி போடும்போது கீழே விழுது பாருங்கள். அதை வந்து டக்குன்னு வந்து பிடிச்சி சாப்பிடும் போது தலைவர் உள்ளே மாட்டிக்கும். இப்போ பாருங்கள், பையன் மொதல் சம்பவம் பண்ணிட்டான். எப்பயுமே நான் வீடியோ போடும்போது இவன் தான் மாமா பையன் பாலாஜி, இவன் எல்லா வீடியோலையும் பார்த்துருக்கலாம். ரெண்டு பேரும் ஒன்றா தான் தூண்டி போட வருவோம், நானே எங்கள் மாமா, எங்கள் மாமா பையன், மூணு பேரும் தான் வருவோம். என்றைக்கு நான் மீன் பிடிச்சி உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டலான்னு பார்க்குறனோ, மொதல் சம்பவம் பண்ணி அவன் கெத்த காட்டிடலாம். ஆனால் அதுலேருந்து மீன் பிடிக்க மாட்டான், அது வேறு ஒரு விஷயம் அது. ஆனால் மொதல் வீடியோ போட்டு சம்பவம் காட்டிடுறான், மொதல் மீனுக்கு பிடிச்சி. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் உங்களுக்கு நிறையா டிப்ஸு சொல்கிறேன். நிறையானா நிறையா இல்லை, ஏதோ நான் வீடியோ போட்டுட்டு எடிட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒரு ஏதோ ஒன்று ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேன், கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கோங்க. ஏன்னா மீன் பிடிக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ பாருங்கள், நிறையா பேர் வந்து தூண்டியில் சொடுக்க தெரியலன்னு ரொம்ப சொல்கிறீங்க. வீடியோவில் இந்த கமெண்டில் வர்ற விஷயமா அதுதான், ப்ரோ எப்படி ப்ரோ தூண்டியை சொடுக்குறீங்க அப்படின்னு. ப்ரோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா மீனுக்கும் எல்லா மாதிரியும் சொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து உங்ககிட்ட இப்படி நல்லா வச்சு இப்போ தூக்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தூக்க சொல்லுவேன். சில அதை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு மற்ற மீனுக்கு வந்து அதே மாதிரி சொடுக்குனீங்கன்னா மீன் மிஸ் ஆகிடும். அதனால் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொடுக்கணும். இப்போ நாங்கள் பிடிக்கிறது வந்து இந்த பாறைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பாறை மீன், இந்த காரப்பொடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஐட்டம் இது. இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டமாக வரும், அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற தூண்டில் அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுற தூண்டிலோட நுனி இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா மெலிசாக இருக்கக்கூடாது, நல்லா அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ஃபாஸ்ட் ஆக்ஷன் ராடுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுன்னா, நம்ம இறைய பார்த்தோன்னா டக்குன்னு சாப்பிடும், வாயில் மாட்டினவுடனே டக்குன்னு தலை உள்ளே இழுத்துட்டு போவோம். இழுத்துட்டு போகும்போது நம்ம லைட்டாக தூக்கும் போது அது டெம்பர் கொடு, எப்படி சொல்கிறது, அது உள்ளே இழுத்துட்டு போன உடனே மீன் மாட்டிக்கும். ஏன்னா அந்த நுனி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இது இந்த நுனி நல்லா வளைஞ்சி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப உள்ளே போக மீன் வந்து கக்கிடும். நல்லா பாருங்கள், தக்க ஆடிட்டு இருக்குங்களா, தக்க அப்படின்னா மிதப்பு. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், தூக்குறேன் அவ்வளோதான்.
ஆனால் தூக்கும்போது லைட்டாக அந்த ஜர்க்கு கொடுக்கணும் கையில், அவ்வளோதான். அதுக்குன்னு சும்மாவே தூக்கக்கூடாது, லைட்டாக ஒரு ஜர்க் கொடுத்து தூக்குனீங்கன்னா வாயில் முள் மாட்டிக்கும். இதே வந்து சில மீன் என்ன பண்ணால், இப்போ மடவு மீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொடுக்கி அடிக்கணும், சொடுக்கி அடித்தா அதை மட்டும்தான் மாட்டோம், ஏன்னா கீழே கொத்து முள் இருக்கும். அந்த மீன் என்ன பண்ணால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மீனை அரிச்சு சாப்பிடும் நம்ம போடுற இறைய. அப்போ என்ன பண்ணால் நம்ம சொடுக்குனா டக்குன்னு வாயில் ஏறிக்கும். இப்போ நீங்கள் நம்ம நல்ல தண்ணியில் ஜிலேபி மீன்லாம் பிடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, ஜிலேபி மீன்லாம் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே பிடிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு மீன் பிடிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் உங்கள் ஏரியா வழியாக உங்கள் தெரு வழியாக நீங்கள் போகிறீங்க, அப்போது ஒரு நாய் குட்டி நிற்கிது, அதை கூட்டிகிட்டு போய் நீங்கள் தூண்டிய வாயில் கவி கொடுத்தா கூட அது அந்த ஜிலேபி மீனை பிடிச்சிருந்துடும். ஏன்னா நீங்கள் மண்புழை கோத்து நீங்கள் தூக்கி போடுறீங்க பாருங்கள், அப்போ அதை வந்து வாயில் வச்சுக்கும், அதாவது வாயில் வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக சைடில் தள்ளிட்டு போகும். அந்த மிதப்பு இந்த தக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது நவுந்துட்டு போகிறத பார்க்கறதே ஆசையாக இருக்கும். அப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு தூக்குனாலே ஜிலேபி மீன்லாம் மாட்டிக்கும். ஜிலேபி மீன்லாம் பிடிக்கிறது பெரிய மேட்டரே இல்லை செய்யுது. யாராவது வந்து ப்ரோ நான் வந்து ஒரு 10 ஜிலேபி பிடிச்சேன், 20 ஜிலேபி பிடிச்சேன்னா பெருமையாக சொன்னால் நீங்களாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் குழந்த பிள்ளைங்க பிடிக்கிற மீன். அதே மாதிரி ப்ரோ நீங்கள் இப்போ வந்து ஒரு இது பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, எறை போடுறீங்க பாருங்கள், நம்ம எறா அதை வந்து கொஞ்சம் பெருசாகவே போடுங்க, பெருசாக போட்டு முள் வெளில தெரிகிற மாதிரி போடுங்க. நிறைய பேர் வந்து ஆஹா நம்ம வச்சுருக்கிறது கொஞ்சோண்டு எறை தான் கொண்டு வந்திருக்கோம், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நிறையா நேரம் பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா ஆனால் உங்களுக்கு மீன் பிடிக்க முடியாது. மீனுக்கு இந்த கடல் மீனுக்கு இல்லை பெரிய பெரிய மீனுங்களுக்கு என்னென்னா அட்ராக்ஷன் தான் முக்கியம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பப்பை மீனை பிடிச்சேன் பார்த்தீங்களா, அதை எப்படி சொடுக்கணும்னு பார்த்தீங்களா, தலைவர் எஸ்கேப் ஆகிட்டார். இந்த மீனை வந்து நான் சொடுக்கி தான் அடிச்சிருப்பேன். இது வந்து இதில் வந்து இந்த பப்பை மீனை வந்து நீங்கள் ப்ரெட்டு போட்டே பிடிக்கலாம், ப்ரெட்டு போட்டு பிடிக்கும் போது தூக்குனா போதும். ஏன்னா ப்ரெட்டு வந்து வாயில் வச்சுன்னா மீனுக்கு கரைஞ்சிரும், அப்போ என்ன பண்ணால் டக்குன்னு அது முழுங்க தான் பார்க்கும், அதை முழுங்கின உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஏறிடும், நீங்கள் பொறுமையாக தூக்குனா போதும். ஆனால் இது எறான்னும் போது எறா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வாயில் போய் கரையாது, கரையாதுன்றப்ப நீங்கள் என்ன பண்ணால் இதை சொடுக்கி தான் அடிச்சாகணும். ஏன்னா மீன் என்ன பண்ணும், அதை வந்து வாயில் போனதுக்கப்புறம் முள் வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா டக்குன்னு அதை துப்புறதுக்கு தான் பார்க்கும், அதாவது அதை துப்பும் போது என்ன பண்ணால் முள் சடக்குன்னு வெளியில் வந்துடும். ஆஹா இப்போ பாருங்கள், ஒரு போட் ஒன்று போனிச்சு, நல்லா சம்பவமாகிடுச்சு. இந்த மாதிரி போட்டு போனாலோ யாராவது வந்து தண்ணியில் இறங்கி குளிச்சு அலப்பினாலோ மீன் வராது ப்ரோ, அது வந்து ரொம்ப நமக்கு கஷ்டமாக போயிடும் அந்த டைமில். அப்போ அந்த போட்டுக்காரனை அடித்து அப்படியே அவ்வளோ வெறி ஆகும் அந்த டைமில், ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு மீனை வர, இப்போ மீனை வர வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் வந்து கெத்தாக காட்டிடலாம், அதை பாருங்கள் போட்டவுடனே மீன் பிடிக்கிறேன்னு காட்டிடலாம், ஆனால் அந்த மீனை வர வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ப்ரோ. வாங்க மாம்பையன் பக்கத்தில் வந்து போட்டுக்கிட்டான். நீங்கள் நல்லா விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட மீன் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மீன் வந்து டக்கு டக்குன்னு கொத்துதுன்னா அந்த இடத்துல நீங்களும் பக்கத்தில் போய் போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த இடத்துல ஒரு கூட்டமாக வரும், அந்த கூட்டமாக வரும்போது அந்த மீன் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணி பிடிச்சிக்கலாம். இல்லை அவர் ஒரு தான் தூண்டி போடுறாரு, நம்ம அந்த இடத்துல போனால் எதாவது ஆகும்னு நினச்சிட்டு போட்டிங்கன்னா இவருக்கும் கொஞ்சமாக தான், இவருக்கு ஒரு 4 மீன் பிடிப்பார், அதுக்கப்புறம் இவருக்கும் நின்று போயிடும். ஒரு 2 பேரும் 3 பேர் கலந்து ஒரே இடத்துல போட்டிங்கன்னா எறை அதிகமாக அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலப்பு மீன்லாம் வரும். இப்போ நான் எறா போடுறேன்னா இப்போ பப்பை மாட்டுது, அடுத்து என்ன பண்ண காரப்பொடி, அடுத்து பாறை கெளுத்தி இந்த மாதிரி மடவை அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா மீன் வரும். ஏன்னா அந்த மீன் வந்து நம்ம இறைய சாடும் போது சும்மா சாடும் ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும், டக்கு டக்கு நாங்கள் வந்து மீன் அடிக்கும், அந்த இறையை பார்த்துட்டு ஓடும். நீங்கள் தண்ணி தெளிவாக இருக்கும்போது அந்த சின்ன சின்ன மீனுங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்கலாம். அதனால தான் நீங்கள் 2 பேர் 3 பேர் ஒரே இடத்துல பக்கத்து பக்கத்தில் தூண்டி போடுங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போட்டு பாருங்கள், போட்டுட்டு யாருக்கு மீன் கொத்துதோ ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். அப்படியே இது என்ன பண்ணணும், இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடணும், அப்படியே உள்ள வயிற்றுல மட்டும் கிண்டு அப்படியே இது பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிடணும். அதே மாதிரி மீன் பிடிக்க போகும்போது நீங்கள் போனால் வந்து மீன் நிறையா மாட்டுது, நாங்கள் போனால் மீன் மாட்ட மாட்டுது, என்ன ப்ரோ காரணம்னு வந்து சில பேர் கேட்குறீங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, அதுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
நீங்கள் ஒரு மீன் பிடிக்க போகிறீங்கன்னா என்ன மீன் பிடிக்க போகிறீங்கங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம போகிறோம் வந்து இன்றைக்கி மடவு மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னா மடவு மீனுக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்துருப்பாங்க. ரெண்டு இல்லை ஒரு பப்ப மீன் பிடிக்க போகிறோம்னா அதுக்கு தேவையானது கெளுத்தியா இல்லை ஜிலேபியா அதுக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுட்டு எடுத்துருப்போங்க. அதை முதல்ல நீங்கள் போடும்போது அந்த மீனுக்கான இறைய வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டுருங்க. கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் நீங்கள் எந்த இடத்துல போட போகிறீங்க அங்கே போட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு சின்ன சின்ன மீன் வரும். சின்ன மீன் வந்தால் தான் அடுத்து பெருசு வரும். சின்ன மீன் வந்து என்ன பண்ணால் அந்த கீழே இருக்க இறையெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுருக்கோம். அது எந்த இறைய வேணால் இருக்கட்டும், இறாவாக இருக்கட்டும், மைதாவாக இருக்கட்டும், இல்லை மண்புழுவாக இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும். மண்புழுவெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதாவது ஒரு பிளேடை வச்சு ஒரு நம்ம சுண்டி வரல நகம் இருக்குது பார்த்திங்களா, அந்த நகம் சைஸுக்கெல்லாம் கணக்கு பண்ணிக்கணும். கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்மெல்லு க்ரியேட் ஆகி டக்குன்னு அந்த இடத்துக்கு மீன் சின்ன சின்ன மீன் வரும். அந்த மீன் கொடுக்குற வைப்ரேஷனில் பெரிய மீன் வரும். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் பாதி மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டதுனால வந்து நாங்கள் அதை காட்ட முடியலங்களால. அது பாருங்கள் எங்கள் மாமா பெரிய இங்கேருந்து அந்தானே போனால் இப்போ ஏற்கனவே அந்த இடத்துல இறை போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இறை போட்டு மீன் பிடிச்சிருந்த இடத்துல அங்கேருந்து இங்கே வந்தவுடனே அந்த மாதிரி அமைதியாக இருந்தவுடனே இப்போ கொஞ்சம் பெரிய மீன் வந்திருக்கு டக்குன்னு பிடிச்சிட்டான். இது பேர் புள்ளி ஓரா. இவங்களும் வந்தால் ஒரு கூட்டமாக தான் வருவாங்க, ஆனால் உடனே போடணும். ஆனால் அந்த பையன் அதை கயிட்டுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் பக்கமாக ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப பொடி முள் இல்லை, முள் மீன் முழுங்கிடும். அதை முள்ளும் உடையக்கூடாது, மீனுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னா அப்புறம் லேட்டாக தான் ஆகும். அப்புறமேட்டு நிறையா பேர் டவுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபிஷிங் ராட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி ஃபிஷிங் ராட் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு 6 அடி 5 அடி போதும் அப்படின்றாங்க. நீங்கள் ஆனால் 9 அடி வீடியோவில் சொன்னீங்க எனக்கு 6 அடி போதுங்கிறீங்க. ப்ரோ தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு ராடு வாங்க போகிறீங்க, ஒரு 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், 9 ஃபீட் ராடு வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. சரி ப்ரோ, நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இனிமேல் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். நன்றி.